தமிழ் எடிஷன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் தான் உங்களுடைய கோட்டி. இப்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சூப்பர் ஸ்டார் நடிப்பில் இன்னும் கொஞ்ச நாளில் வெளிவரப்போகுது அந்த படம். இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இதெல்லாம் தாண்டி அப்படின்றாங்க. ஆனால் ஒரு சில உண்மையான புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் செலவு, அதாவது நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்தது, அது போக இந்த படத்தை எடுத்தது, கிராஃபிக்ஸ் சம்பளம் கொடுத்தது, அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவு, தயாரிப்பு செலவு அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பப்ளிசிட்டி பண்ணுறது, அது போக அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து ஒரு 10 கோடி ஆயிருக்கு. மொத்தம் வந்து இந்த படத்தினுடைய செலவு ஒரு 460 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடிகர்களுக்கு சம்பளமே வந்து 150 கோடி கொடுத்துருக்காங்களாம். சொல்லும் போதே அப்படியே வந்து வாயை பழகிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் 65 கோடி, அதுக்கப்புறமா நம்முடைய எம்மி ஜாக்சனுக்கு 1 கோடி, அப்புறம் அக்ஷய்குமாருக்கு ஒரு 30 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கூறு கூறாக பிரிச்சுட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு 150 கோடி வந்துருச்சு. சரி, இந்த படத்தினுடைய கிராஃபிக் செலவு தான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பு மக்களாக சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் எப்படி வந்து தமிழ் சினிமாவில் லாபத்தை வந்து குமிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யோசனை. இது வந்து தமிழ் சினிமா, தமிழ் படம் மட்டும் கிடையாது, 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் நம்முடைய தெலுங்கு வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த ஹிந்தி. இந்த 3 வெர்ஷன்லையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு இந்தியன் ஃபிலிமாக கன்சிடர் பண்ணி நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த போட்ட பணத்தை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணி ஒரு புள்ளி உரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த புள்ளி உரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த படத்தினுடைய லாபத்திலிருந்து இவங்க கொஞ்சம் ஒரு நஷ்டத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தாவது 460 கோடியில் இந்த கால்குலேஷன்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 455 கோடி தான் வந்து இப்போதைக்கு இவங்களுடைய கணிப்பு பிரகாரம் வந்து இந்த படம் வந்து சம்பாதிக்கும். இதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா ஆக்சுவல் காஸ்ட்லேயே வந்து 5 கோடி ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்த கால்குலேஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பயங்கரமாக தலையே சுற்றுது. கிட்டத்தட்ட தெலுங்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 70 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியுடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து 80 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. தமிழுடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து லைக்கா சொன்ன தொகைக்கு வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே வந்து வாங்குறதுக்காக ரெடியாக இல்லை. இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கேட்குற விலைக்கும் லைக்கா கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்ற காரணத்தினால லைக்காவே நானே என் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தியேட்டரிக்கல் ரைட்ஸை அவங்களே வந்து ஒரு 80 கோடி ரூபா சும்மா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாலேயும் வந்து அவங்க ஒரு 30 கோடி ரூபா போட்டுக்கிட்டு நானும் கர்நாடகாலேயே ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின், அதாவது வெளிநாடுகளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி அவங்களே வந்து லைக்காவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லைக்கா வந்து ஃபாரினில் நிறைய படங்களில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால் ஃபாரினில் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவங்க பண்ணது கிடையாது. எப்படி இப்படிலாம் டாக்டிஸ் பண்ணால், எப்படி இப்படிலாம் வந்து விளம்பரப்படுத்தினா தமிழ்நாட்டில் வந்து படம் ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆனால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. சரி, இந்த சேட்டலைட் ரைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 110 கோடி கொடுத்து நம்முடைய ஜி தமிழ் மட்டும் கிடையாது, ஜி தெலுங்கு, ஜி ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜி சீரீஸில் வரக்கூடிய சேனல்ஸுக்கு விற்றுருக்குறாங்க. அதனால தான் வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஜி தமிழ் சேனலில் ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருப்பாரு. ஆமாம், இவ்வளோ பெரிய பணம் போட்டு அவங்க வந்து ஒரு சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படத்துடைய ப்ரொமோஷனுக்காக அந்த படத்தினுடைய முக்கியமான புள்ளிகளை கூட்டு வச்சு நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணி ஆகணும், அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த மட்டும் எந்த படத்துக்காகவும் எந்த ஒரு டிவி சேனல்லையும் போயிட்டு இன்டர்வியூ பண்ணது கிடையாது, இன்டர்வியூலாம் கொடுத்தது கிடையாது. ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்துக்காக அவர் வந்து இறங்கி வந்திருக்கார் அப்படின்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட் மட்டும்தான் காரணம். இது வந்து எந்தளவுக்கு சம்பாதிச்சு கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு பயமும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் விட ரொம்பவே வந்து அதிகமாக
எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ஒரு 300 கோடிக்கு தான் வந்து இந்த படத்தை முடிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இனிஷியலாக வந்து இவங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக ஒரு ஃபாரினில் ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்கவே, ஆனால் அந்த வேலையை வந்து ப்ராப்பராக அவங்க செஞ்சு முடிக்கல சொன்ன டேட்டில், அது வந்து குவாலிட்டியாகவும் இல்லை அப்படின்ற காரணத்தினால சரி இது வேலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையும் கொடுக்க வேண்டியதாக போச்சு, அதனால் நிறைய காசு வந்து நஷ்டமாக போச்சு. இதனால் வந்து பட்ஜெட் பயங்கரமாக வேறு லெவலில் பிச்சுக்கிச்சு. 300-350 கோடியில் முடிக்க வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி வரைக்கும் இழுத்து விட்டுருக்குன்னா அது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து வயல வயசில் அடிச்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய லைக் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தான் சொந்த காலையே நின்று காட்டுறேன், என் படத்தை நானே வந்து ஓட வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்களுடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸை வந்து அவங்களே வந்து சொந்தமாக எடுத்து கையால் வந்து முற்பட்டுருக்கிறாங்க. இதனால் ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்று தோல்வியாச்சுன்னா அந்த படம் வந்து நஷ்டமாகி போயிடும், இல்லை வேறு லெவலில் ஹிட்டாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு லாபத்தை வந்து பெற்றுத்தரும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்தியாவிலிருந்து முதல் முறையாக இப்படி ஒரு 3D படம் எடுக்கிறது வந்து நம்முடைய தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவும் வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் வந்து கொண்டு போகிறார் அப்படின் போது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் வந்து வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கந்தா வரப்புற 29ஆம் தேதி நம்மளுடைய 2.0 படத்தை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. ஓட்டா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.